அம்மையேயப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பேசி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புனையனேன் தனக்கு, செம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தருள்வதினியே. முதல் செய்தி டிவி நேயர்களுக்கு எனது முதல் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக, வெற்றிகள் பல சூடும் நாளாக விளங்க எங்கும் நிறைந்த இறைவனை வணங்குகின்றேன். வாழ்க வளமோடு நலமோடு என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் வெற்றிக்கனி என் காளிதாஸ் வணக்கம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி, ஜெய வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பிரதமை திதி, பூர நட்சத்திரம் 2 மணி வரை, அதன் பின்னர் உத்தர நட்சத்திரம், ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. மேன்மை மிகுந்த மேசராசி அன்பர்களே, காலை இனிய வணக்கம். அடக்கம் அமரருள் உயிக்கும் என்று திருவள்ளுவர் பெருந்தகை கூறியுள்ளார். இந்த நாள் நீங்கள் பொறுமையை காத்து பொறுமையாக பணி செய்தால் இந்த நாள் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தையும் புகழையும் தரும் இனிய நாள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகின்றேன். கண்ட சனியின் காலம் தாங்களுக்கு நடந்து கொண்டிருப்பதினால் இன்று காலை நீங்கள் அருகில் உள்ள நவகிரக கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு வழிபாடு செய்து இந்த நாளை தொடங்குங்கள். இந்த நாளில் நீங்கள் செய்யும் செயல் அனைத்தும் வெற்றி தரும், பலரும் பாராட்டும்படி இந்த நாள் உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இன்று நீங்கள் மிகவும் சோர்வுடன் காணப்படுவீர்கள். இந்த சோர்வு நண்பகல் 1 மணி வரையில் இருக்கும், அதன் பின்பு நீங்கள் சுறுசுறுப்பாவீர்கள். இந்த நாளை வெற்றிகரமாக நாளாக அமைத்து கொள்ள அருகிலுள்ள துர்காபரமேஸ்வரியை வணங்கி இந்த நாளை தொடங்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான உயர்வான நாளாக அமையும். கடகராசி அன்பர்களே இனிய காலை வணக்கம். துன்பத்திற்கு காரணம் கோபமே என்பார்கள். இன்று நீங்கள் உங்கள் மனநிலையை அமைதியாக கோபமில்லாமல் வைத்து கொண்டால் இந்த நாளில் உங்களுக்கு எதிர்பாராத நன்மையும் பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வெற்றிகரமாக நாளாக அமைய அருகில் உள்ள துர்க்கையம்மன் கோயிலுக்கு சென்று அன்னை துர்கா பரமேஸ்வரியை வழிபாடு செய்யும். அப்படி வழிபாடு செய்தால் இந்த நாள் உங்களுக்கு உயர்வான நாளாக அமையும். இந்த நாளில் உங்களுக்கு உடல் அசதியும் மறதியும் அதிகமாக இருக்கும், எனவே இந்த நாளில் கவனமாக செயல்படவும். கனிவான கண்ணியமான கன்னிராசி அன்பர்களே வணக்கம். இன்று நீங்கள் புதிய பயணத்தை தொடங்குவீர்கள். இந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் புதிய நட்பு வட்டாரமும் தொடரும். இந்த நாள் பயணமான நாள், லாபகரமான நாள். தூய உள்ளம் கொண்ட துலாராசி அன்பர்களே வணக்கம். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த மகிழ்ச்சிகரமான செய்தி உங்களை தேடி வரும். சிலருக்கு பொருளாதார வரவு உண்டாகும், சிலருக்கு நீண்ட நாளாக வாராது இருந்த பணம் வந்து சேரும். இன்று நீங்கள் நரசிம்மமூர்த்தியை வழிபட நன்மையெல்லாம் நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே இனிய காலை வணக்கம். 7.5 சனி பகவானின் காலம் உங்களுக்கு நடந்து கொண்டிருப்பதினால் இன்று கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாததினால் இன்று நீங்கள் பொறுமையாக செயல்பட்டால் பொருளாதார முன்னேற்றத்தையும் புகழ் கீர்த்தியையும் அடைய முடியும். எனவே இந்த நாள் நீங்கள் பொறுமை காக்க வேண்டிய நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம், எனவே இந்த நாளில் லாபம் உண்டு, பொருளாதார முன்னேற்றம் உண்டு என்ற பொழுதும் இந்த நாளில் நீங்கள் அமைதியாக செயல்பட வேண்டிய நாள். எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருக்கும் கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் பாராட்டும்படியாக இருக்கும். இந்த நாளில் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வந்து சேரும். கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை வெகு சீக்கிரம் மகிழ்வுடன் செலவு செய்துவிடும்
மினராஸ் என்பர்களே, இன்று நீங்கள் எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெறும், பண வரவு உண்டாகும். இந்த நாள் உங்களுக்கு பண வரவை தருகின்ற இனிய நாள். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பேசி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புனையனேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தருள்வதினியே. வணக்கம், நாளை காலை மீண்டும் சந்திப்போம்.